ரொம்ப அழகா பலராம் பிரபு அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமா இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. பலராம் பிரபுடைய தாமரை திருவடியில் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பலராம் பிரபு திருப்பாலை பக்தர்கள், மதுரை பக்தர்கள், சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை சாப்பிட்டு. जय जय श्री चैतन्य जय नित्यानंदा, जय जय श्री चैतन्य जय नित्यानंदा, जय अद्वैत चंद्र जय गौर भक्त बृंदा, जय अद्वैत चंद्र जय गौर भक्त बृंदा, जय जय श्री चैतन्य जय नित्यानंदा, जय जय श्री चैतन्य जय नित्यानंदा, जय अद्वैत चंद्र जय गौर भक्त बृंदा, जय अद्वैत चंद्र जय गौर भक्त बृंदा, नित गौरंगा निताय गौरंगा, नित गौरंगा निताय गौरंगा, नित गौरंगा गौर हरि, निताय गौरंगा गौर हरि, जय सच्चिनंदन जय सच्चिनंदन जय सच्चिनंदन जय सच्चिनंदन जय सच्चिनंदन गौर हरि, जय सच्चिनंदन गौर हरि, गौरा गौरा गौर हरि, गौरा गौरा गौर हरि, पतित पावन गौर हरि, पतित पावन गौर हरि, नित 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 निताय गौरंगा, नित 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 निताय गौरंगा, निताय गौरंगा गौर हरि, निताय गौरंगा गौर हरि, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, जय जगन्नाथ जय जगन्नाथ बलदेवा जय सुभद्रमयी, जय राधा मदन गोपाल राधा मदन गोपाल राधे, जय कृष्णा बलराम जय कृष्णा बलराम कृष्णा बलराम जय कृष्णा बलराम, जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह, गौरनिताय जय गौरनिताय गौरनिताय जय गौरनिताय, निताय गौर हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल, निताय गौर हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल, जय जय प्रभुपाद 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 प्रभुपाद, जय जय प्रभुपाद 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 प्रभुपाद, जो विष्णुपाद परम सुप्रदाचार्य सुष्मिर्वांग्रे सबे चरणारविंद भक्त वेदांत स्वामी श्रील प्रभुपाद की, अनंत कोटि वैष्णव वृंद की, नामचरित ठाकुर की,
ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநா ஸ்ரீஜீவகோபல வசுகோ சாமரி விந்திக்கு பிரேம் ஸ்ரீ கஹோ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கோர பக்த விருந்திக்கு விரஜபூமி விருந்தாவன் தாம்கி மாயபூர்ணம் தீப்தாம்கி புருஷோத்தரம் ஸ்ரேத்ரி ஜெகநாத் புரி தாம்கி ஸ்ரீரங்க ஸ்ரேத்ரி ஸ்ரீ கிருஷ்ண தாம்கி கங்கமா யமுனமாய் காவிரிமாய் பக்தி தேவி துளசி மகாராணிக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரதா கிருஷ்ண கோப கோபிநாத் ஷாமகுண்ட் ராதா குண்ட் கிரி கோவர்தன் கி ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் வலதே சுபத்ரமையா கி ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் கோபால் கி ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி ஸ்ரீ மதுரை மதுரை தாம் கி ஸ்ரீ வைகை ஆர் கி ஜாய் ஸ்ரீல பிரபுபால் கி குருதேவ் கி கோட்டேமானந்த் ஆல் க்ளோரி சிம்பிள் டிவோட்டிஸ் ஹரே கிருஷ்ணா ஆல் க்ளோரி சிம்பிள் டிவோட்டிஸ் ஹரே கிருஷ்ணா ஆல் க்ளோரி சிம்பிள் டிவோட்டிஸ் ஹரே கிருஷ்ணா ஆல் க்ளோரி ஆல் க்ளோரி ஸ்ரீ குருவன் கௌரங்கா ஆல் க்ளோரி ஸ்ரீல பிரபுபால் ஜாய் ஸ்ரீல பிரபுபால். சத்கீர்த்தி பிரபு என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நல்லா தெளிவா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. ஓகே ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன சலாகயா சத்சுரோன்மிலிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு பகவான் ஸ்ரீ சைதன்யரின் தென்னிந்தியா யாத்திரை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரையை விஜயம் செய்தது குறித்து இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம். சைத்தன்ய சரிதாமிரதத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அழகா மத்திய லீலையில சைத்தன்ய மகாபிரபுடைய தென்னிந்திய யாத்திரை விஜயத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ஸ்வயம் பகவான். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சூத ஹோயில சை பலராம் ஹோயில நிதாய். பிரஜேந்திர நந்தன் சாக்ஷாத் பிருந்தாவனத்தில் தோன்றிய விரஜேந்திர நந்தனே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சச்சி சூதா சச்சி மாதாவுடைய குழந்தையாக தோன்றினார். பலராம் கோயில நித்தாய் நித்யானந்த பிரபு பலராமராக தோன்றினார். இவங்க ரெண்டு பேர் எந்த மாதிரி தோன்றினார்ன்னு சொல்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. வங்காள தேசத்துல கௌட தேசத்துல சித்ரா சந்திரோ தமோனுதோ, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல, சந்திரனும் சூரியனும் சேர்ந்தே உதித்தார் போல வங்காளத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாகவும் நித்யானந்தர் பலராமர் நித்யானந்தபுராவும் திருவாவதாரம் பண்ணாங்க. ஓ, பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதார். நம்ம தினமும் பிரார்த்தனையில பாடுறோம், நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விசே நமஹா. நமோ மகாவதான்யாய, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ண பிரேம, பகவான் மேல அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் செய்யறதுக்காகவே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யா, இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யரா சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றினார். வங்காளத்துல சிதாம் மாயாப்பூர் நவதீபத்துல நதியா மாவட்டத்தில், நதியா மாவட்டம் நவதீப தாமத்துல சீதா மாயாப்பூர்ல பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஹரிநாமத்தோடையே தோன்றினார். இந்த கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை விநியோகம் செய்து எல்லோரையும் எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் விடுவிப்பதற்காக யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவானே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். அப்போ அவருடைய ஆரம்ப கால லீலை, சைத்தன்ய மகாபிரபுடைய ஆரம்ப கால லீலைகளை ஆதி லீலை, அதை வந்து பிருந்தாவனதாஸ் கோஸ்வாமி சைத்தன்ய பாகவத்துல ரொம்ப விவரமா வர்ணிச்சிருக்கார். அவர் விவரமா வர்ணிச்சிருந்தாரு, அந்த புஸ்தகம் ரொம்ப பெருசாயிருக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சைத்தன்யம் அப்படிய ஏர்லி பாஸ்ட் டைம்ஸ், அதாவது குழந்தை பருவ லீலை, அவருடைய நவதீபத்தில் உள்ள பாண்டித்ய லீலை, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா வர்ணிச்சா பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். பின்ன கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்யம் அப்படிய
மத்திய லீலை அதோடைய அந்தி லீலை அவருடைய இறுதி காலத்துல உள்ள லீலைகளை அவர் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார். இப்படி மகாபிரபு நவதீபத்துல தோன்றி ஒரு பாண்டித்யமுள்ள நிமாய் பண்டிதரா வளம் வந்தாரு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய அற்புதமான தத்துவங்களைய தெரிஞ்சுக்கலாம். மகாபிரபு பகவானே பக்தனுடைய ரூபத்துல வந்து பக்தி தொண்டனுடைய தாத்பரியத்தையும் பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தையும் வைஷ்ணவருடைய ஏற்றம் வைஷ்ணவ சேவா எவ்வளவு உன்னதமானது, ஒரு வைஷ்ணவனுடைய கருணை அல்லாது நாம் கிருஷ்ணனுடைய கருணையை பெற முடியாது அப்படிங்கறத ரொம்ப அழகா மகாபிரபு அந்த லீலையில அவருடைய லீலையிலேயே காமிச்சு கொடுத்தார். அப்ப மகாபிரபு தன்னுடைய தந்தை ஜெகநாத மிஸ்ரருடைய மறைவு அவருக்கு சிராதா பண்றதுக்காக கயா போறதா சொல்லிட்டு ஈஸ்வரபுரி சந்திக்கிறதுக்காக போறாரு. ஈஸ்வரபுரி பிரபுபாதா, ஈஸ்வரபுரி பிரபுபாதர் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் மகாபிரபு நாமசங்கீர்த்தனையிலேயே செய்யறார். அது வரைக்கும் அவர் நாமசங்கீர்த்தனையில் தொடங்கவே இல்லை. அப்போ ஒரு ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரையில வரக்கூடிய ஒரு ஆச்சாரியனுடைய கருணை அல்லாது ஒரு வைஷ்ணவனுடைய கருணை அல்லாது நாம் பகவான் மேல அன்பு வெளிப்படுத்த முடியாதுங்கிறத மகாபிரபு அந்த லீலை மூலமா காமிச்சார். ஈஸ்வரபுரியை சந்திச்சுட்டு கயால அவர்கிட்ட ஹரிநாமம் வாங்கிட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரி. அப்படி பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகாபிரபுட்ட. இப்படி நிமாய் பண்டிதரா ஒரு பாண்டித்யம் உள்ள ஒரு நிமாய் பண்டிதரா நவதீபத்துல வளம் வந்துட்டு இருந்தவரு ஈஸ்வரபுரியை சந்திச்சு வந்ததுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு தூய்மையான வைஷ்ணவனுக்கு உண்டான தெய்வீகமான குணங்களை வெளிப்படுத்தினார் மகாபிரபு. அப்படி தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்துட்டு நாம சங்கீர்த்தனை தொடங்கினாரு நவதீபத்துல. நவதீபத்துல ஓரொரு தெருக்கள்லையும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம ஏறக்குரிய ஜகாய் மதாய் போன்ற கீழ்நிலையான தன்னுடைய பிராமண குலத்திலிருந்து வீழ்ந்த ஆத்மாக்களை கூட மகாபிரபு நித்யானந்த பிரபு கருணை கொடுத்து அவங்களையும் மிக உன்னதமான பக்தராக. நவதீப தெருக்கள்ல எங்கு பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. பக்தர்கள் குலாம் சூழ்ந்து தன்னுடைய சகாக்களோடு வங்காளத்திலே அனைவரையும் கிருஷ்ண பிரேமத்துல மூழ்கடிச்சார் மகாபிரபு. ஜான்காசி ஜகாய் மதாய் இந்த மாதிரி பிளேச்சர்கள் யவனர்கள் பிராமண குலத்திலிருந்து கீழே விழுந்தவங்க எல்லாருக்கும் அவருடைய கருணையை வழங்கினார். அதுக்கப்புறம் மகாபிரபு மேலும் கருணையோட அந்த இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துக்க முடிவு பண்ணார். எண்ணற்ற ஜீவாத்மாக்களை விடுவிக்கணும்னா நான் சன்னியாசம் எடுத்துட்டேன்னா எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, நான் சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகான இடம் கட்வா. நவதீபத்திலேருந்து ஹவுரால்லேருந்து கட்வா ஸ்டேஷனு ட்ரெயின் நிறைய லோக்கல் ட்ரெயின் போகுது. அது நம்ம ஆண்டி வேலை தான் நம்ம நவதீபத்தில் இறங்கும் நவதீப் தாம். அந்த கட்வாவில் தான் மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்றார். மகாபிரபு சன்னியாசம் எடுத்தோடனே அவருக்கு என்ன ஆர்வம்னா அவர் உடனே பிருந்தாவனம் போகணும். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் லீலை பண்ண இடங்கள்லாம் பார்க்கணும். அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் மழுக மகாபிரபு பிருந்தாவனம் போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நித்யானந்த பிரபு அவரை ரொம்ப ட்ரிக் பண்ணி என்ன பண்ணிடுறாரு, இதுதான் கங்கையை கங்கையை காமிச்சு இது யமுனான்னு சொல்லி சாந்திப்பூர் காட்சின்னு வந்துடுவார். அங்கே பார்த்தா அத்வைதாச்சாரியர் ஒரு படகுல வந்துட்டு இருக்காரு. மகாபிரபு கங்கையை பார்த்தோன்னே யமுனைன்னு சொல்லி அதில் குதிச்சிடுவார். குதிச்ச ஒரு உடம்பெல்லாம் ஈரமாயிடும், துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும். எதிர்த்தாப்புல பார்த்தா அத்வைதாச்சாரியர் ஒரு படகுல மகாபிரபு வஸ்திரம் எடுத்துன்னு வர்றாரு. மகாபிரபு கேட்குறாரு, அத்வைதாச்சாரியர் நீங்க எங்க விருந்தாவனத்துக்கு வந்தீங்க, நீங்க எப்போ விருந்தாவனத்துக்கு வந்தீங்க கேக்குறாரு. அத்வைதர் சொல்றாரு, இது விருந்தாவனம் இல்லை மகாபிரபு, நீங்க சாந்திப்பூர்ல இருக்கீங்க, இது கங்கைன்னு சொன்னார். அப்போ நித்யானந்த் பிரபு என்னை ஏமாத்திட்டாரு. இல்லை இல்லை ஏமாத்தல மகாபிரபு, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது விருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு அழைச்சிட்டு போய் அவருக்கு வஸ்திரம்லாம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து பக்தர்கள்லாம் வந்தாங்க. சச்சி மாதா ரொம்ப பணிவாக மகாபிரபுட்ட பிரார்த்திக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க, நீ சன்னியாசம் எடுத்துகிட்டு விருந்தாவனம் போயிட்டீங்கன்னா உன்னை பற்றி எனக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாது, அதனால் நீ வந்து எனக்காக ஜெகநாத புரியிலே தங்கிக்க. ஜெகநாத புரியும் வங்காளமும் அடுத்தடுத்து வீடு மாதிரி பக்கத்து பக்கத்தில் ரொம்ப பக்கம், ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். அதுவும் அந்த காலத்துலேயாவது நடந்து போகணும், இப்போ எவ்வளோ வசதிகள்லாம் இருக்குது, ட்ரெயின் காரு பஸ்ஸு எல்லா வசதி இருக்கு. இப்போ சச்சி மாதாவுடைய வேண்டுகோளை எடுத்துட்டு மகாபிரபு ஜெகநாத புரியிலே தங்கிடுறார். ஜெகநாத புரியில தங்கிட்டு தினமும் ஜெகநாதருடைய சேவனம் ஜெகநாதரை தரிசனம் பண்ணுறதும் பக்தர்களோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. அங்கே சர்வபோம பட்டாச்சாரியார்னு சொல்லி ஒரு பயங்கரமான பாண்டித்யம், பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் கூட அவர்கிட்ட வேதம் படிக்க வருவாங்க, பெரிய வேதாந்தி மாயாவாதி. மகாபிரபு அவரே ஆட்கொண்டார். சர்வபோம பட்டாச்சாரியாவுடைய லீலை ரொம்ப அழகா சைத்தன்ய சரிதாமத்துல வர்ணிச்சு. அப்போ சர்வபோம பட்டாச்சாரியை ஆட்கொண்டு அவர் வைஷ்ணவர் ஆக்கிண்டு மகாபிரபு அங்கே லீலை புரிஞ்சிட்டு இருந்தாரு. அப்பதான் மகாபிரபு ஒரு நாள்
தன்னுடைய சகாக்கள் இடத்துல வந்து சொல்றாரு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், சிவாஸ் தாக்கூர், முகுந்த தத்தர், முராரி குப்தர், எல்லா சகாக்களும் இருக்காங்க. அவங்க பக்தியில வந்து மகாபிரபு ரொம்ப பணிவா பிரார்த்தனை பண்றாரு. மகாபிரபு பகவானே பக்தனுடைய ரூபத்துல வந்துட்டு எவ்வளவு அழகா நமக்கு கத்துக் கொடுக்குறாருன்னா, மகாபிரபு இந்த சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் முழுமுதற் கடவுள், அவர் தான் விருப்பப்படி செயல்படலாம். மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் தன் விருப்பப்படி செயல்படலாம், அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. ஆனாலும் நாம் ஒரு யாத்திரை மேற்கொள்ளணும்னா அது வைஷ்ணவருடைய கருணை அல்லாது, வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம் அல்லாது அது பூர்த்தி ஆகாது, அந்த யாத்திரை வந்து சரியா இருக்காது, அது ஒரு மரியாதையும் கிடையாது. அப்போ மகாபிரபு என்ன பண்ணாங்க, எல்லா வைஷ்ணவட்டையும் பிரார்த்திக்கிறாங்க, நீங்கெல்லாம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வந்து தென்னிந்தியா யாத்திரை போகலான்ட்டு இருக்கேன், உங்களுடைய அனுமதி, நீங்கெல்லாம் விரும்புனீங்கன்னா, என்ன அனுமதிச்சிங்கன்னா நான் போறேன். அப்போ பக்தர்களுக்கெல்லாம் மகாபிரபு பிரிய முடியல, எல்லாம் அழறாங்க, மகாபிரபு எங்களை விட்டு நீங்க போயிடாதீங்க, இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன். மகாபிரபு என்ன காரணம் சொன்னார்னா, என்னுடைய சகோதரன் விஸ்வரூபா, விஸ்வரூபன் சின்ன வயதிலே சன்னிவாசம் எடுத்துட்டு போயிட்டாரு, அவர் என்ன ஆனாரு தெரியல, அவர் தேடி தான் போறேன், அவர் தென்னிந்தியாவில் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், அவர் தேடி போறேன், நான் சீக்கிரமா வந்துடுவேன். ஆனாலும் பக்தர்களுக்கு மகாபிரபு பிரிய மனசு இல்லை, எல்லாம் அழறாங்க. எல்லாரும் சர்வபோம பட்டாச்சார இடத்துல வந்தாங்க. மகாபிரபு சொன்னாரு, சர்வபோமரே, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் வந்து தென்னிந்தியா யாத்திரை போலான் இருக்கேன். சர்வபோமரும் அழற, மகாபிரபு உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, கொஞ்ச நாளாவது எங்க கூட இருந்துட்டு போங்களேன், நீங்க போறதா முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுடைய முடிவை யாரும் மாற்ற முடியாது, ஆனா அதே சமயம் எங்களுடைய விருப்பத்தை நீங்க பூர்த்தி பண்ணணும், கொஞ்ச நாளாவது எங்க கூட தங்கணும். என் மகாபிரபு பக்தருடைய வேண்டுகோளை ஏத்துட்டு ஒரு அஞ்சாறு நாள் அவங்க கூட தங்கினர், தங்கிட்டு தென்னிந்தியா யாத்திரை போக முடிவு பண்ணிடு. அப்போ நித்யானந்த பிரபு மகாபிரபு இடத்துல பிரார்த்தனை பண்றாரு, மகாபிரபு நானும் உங்க கூட வரேன், நீங்க ஒரு சன்னியாசி, உங்க தண்டத்தை யார் எடுத்துடுவா, உங்க கமண்டலம், உங்க வஸ்திரம் எல்லாம் யார் எடுத்துக்குவா, நானும் உங்க கூட வரேன். மகாபிரபு சொன்னாரு, அஜிஜோ வேணாம் வேணாம், நீங்க என் கூட வர வேணாம், ஏன் வர வேணாம், நீங்க என்னெல்லாம் பண்ணினீங்க ஞாபகம் இருக்கா, என்ன விருந்தாவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி சாந்திப்பூர் கூட்டிட்டு போனீங்க நீங்க, அதுக்கப்புறம் நான் சன்னியாசம் எடுத்து பூரி வர வழியில அந்த தோலபங்கா ரிவர் அந்த நதி வந்த உடனே என் தண்டத்தை உடச்சு தூக்கி போட்டீங்க, கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க, மகாபிரபு நீங்க உற்சாகத்துல கீர்த்தனை பாடி நடனம் ஆடினீங்க, அப்படி சந்தோஷத்துல உங்க கண்கள் இருந்து தோறதா கண்ணீர் வழிந்தது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நீங்க கீர்த்தனை பாடி துள்ளி குதிச்சு என் மேல விழுந்தீங்களா, நான் தண்டத்து மேல விழுந்தனா தண்டை உடச்சு படுத்தீங்க, இப்படி எல்லாம் சொல்லி நீங்க எல்லா வேலையும் பண்ணுவீங்க, உங்களை கூட்டிட்டு போனா எனக்கு தலைவலிதான், அதனால நான் உங்களை அழைச்சிட்டு போக மாட்டேன். சரி, எங்களை வேற யாரும் அழைச்சிட்டு போங்களே, முகுந்தாவும் வேண்டாம், முகுந்தா நான் கஷ்டப்படுறதை பார்த்து அவர் கஷ்டப்படுவார், நான் ஏதாவது சில நேரம் கீர்த்தனை பாடி மயங்கி விழுந்துடுவேன், சில நேரம் அழுவேன், இதெல்லாம் பார்த்தா முகுந்தானால தாங்க முடியாது, அவள் ஆரம்பிச்சிருவான், அதனால முகுந்தாவும் வேணாம். ஜெகதானந்த பண்டித் அவ்வளவுதான், என்ன சொகுசாவே, நான் ஒரு சன்னியாசி, என்ன சொகுசாவே வச்சுக்கணும்னு பாக்குறாரு, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவரும் கூட்டிட்டு போக மாட்டேன். இப்படி மகாபிரபு எல்லாரையும் நிராகரிச்சுட்டே இருக்கு, யாரும் கூட வரவேண்டாம், நான் தனியா போறேன். அப்ப நித்யானந்த பிரபு சொல்றாரு, இல்ல மகாபிரபு நீங்க சன்னியாசி, அது மட்டும் இல்ல நீங்க எப்பவுமே கீர்த்தனம் பாடிட்டே இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ரெண்டு கையை உயர்த்தி நீங்க உங்க கரங்களும் உங்களுடைய மனம் சிந்தனை எல்லாம் ஹரிநாமத்திலே இருக்கு, அப்ப உங்க தண்டத்தை யார் எடுத்துக்குவா, உங்க கமண்டலம் யார் எடுத்துக்குவா, உங்க வஸ்திரங்களை யார் எடுத்துக்குவா, அதனால ஒண்ணு பண்றேன், எங்களோட ஒரு கிருஷ்ணதாஸ்னு ஒரு வைஷ்ணவர் இருக்காரு, ரொம்ப நல்ல பக்தர், தூய்மையான பக்தர், கிருஷ்ணதாஸ் உங்க கூட அழைச்சிட்டு போங்க, அவர் உங்களை ஒரு தொந்தரவு பண்ண மாட்டார், உங்ககிட்ட ஒன்றும் பேச மாட்டார், உங்களை எதுவும் கேட்க மாட்டார், உங்க கூடையே வருவார், உங்களை சேவனம் பண்ணிட்டே இருப்பார், கிருஷ்ணதாஸ் மட்டும் அழைச்சிட்டு போவேன். மகாபிரபு ஒத்துன்றார், சரி ஓகே, பக்தர்கள்லாம் சொல்லவும் கிருஷ்ணதாஸ் மட்டும் தன் உடன் அழைச்சிட்டு யாத்திரை போகிறதுக்கு முடிவு பண்றார். அப்போ சர்வபூம பட்டாச்சாரியா ரொம்ப அற்புதமா வந்து மகாபிரபுட்ட பிரார்த்தனை பண்றாரு, மகாபிரபு நீங்க தென்னிந்தியா யாத்திரையில கோதாவரி நதிக்கரையில ஒரு அற்புதமான ஒரு மகா பக்தர், ரசபக்தர், ரொம்ப அற்புதமான பக்தர், ராமானந்த ராயர், அவர் பிறவியில சூத்திரன் தான், ஆனா அவர் சூத்திரன் சொல்லி விளக்கிடாதீங்க, உண்மையாலுமே பகவான் மேல தெய்வீகமான அன்பு உள்ளவர், உங்களோடு பழகுவதற்கும் பேசுவதற்கும் தகுந்தவர், நீங்க பேசுறதுக்கு தகுதி வாய்ந்த நபர், அவர் உங்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்கு ஒரு தகுந்த நபர், அவர்
எனக்கு கூட முன்னெல்லாம் ராமானந்த ராயர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் வந்து அப்ப மாயாவாதியா இருந்தேன், ராமானந்த ராயர் ஒரு சென்டிமெண்டா இருக்காரு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ராமானந்த ராயோட மகிமை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. பாருங்க, ஒரு வைஷ்ணவருடைய மகிமை, ஒருத்தர் மாயாவாதியும் வரட்டு தத்துவம் பேசும்போது வைஷ்ணவருடைய மகிமை புரியல. ஆனா பகவானுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ராமானந்த ராயருடைய தெய்வீகமான குணம் என்னன்னு சர்வம் பட்டாச்சாரிய புரிஞ்சுட்டேன். ரொம்ப பணிவோடு வேண்டிக்கிறார் மகாபிரபுட்ட, தயவுசெய்து மகாபிரபு என்னுடைய பிரார்த்தனை இது, நீங்க கோதாவரி நதிக்கரையில ராமானந்த ராயரை கட்டாயம் சந்திக்கணும், உங்க கூட பழகிறதுக்கு தகுந்த நபர் அவர் மகாபிரபு. அப்படி ஆகட்டும், உங்க விருப்பப்படி நான் ராமானந்த ராயரை கட்டாயம் சந்திப்பேன். இப்படி எல்லாருக்கும் மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாரு. எப்படி கிளம்புறாரு, திரும்பி கூட பார்க்காம போறார். ஏன்னா சர்வபவ பட்டாச்சாரியா மயங்கி விழுந்துட்டார் மகாபிரபு யாத்திரை கிளம்பணும்னே. பக்தர்களும் அழறாங்க, நீ மகாபிரபு எப்போ வருவாரோ, அவர் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், அவருடைய சங்கத்துக்காக வேண்டி அழறாங்க. மகாபிரபுடைய வேகமா நடந்து போறார். நித்யானந்த பிரபு பின்தொடர்ந்து அந்த ஜெகநாதபுரியில ஆலாதனார் கோயில், ஆக்சுவலி அந்த பேரு ஆழ்வார்நாதர். ஆழ்வார் அந்த சவுத் இந்தியால இருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வழிபாடு பண்ண அற்புதமான விக்கிரகம் ஆழ்வார்நாதர். அது காலப்போக்கில் ஆலார்நாத்னர். அந்த ஆலார்நாத் கஷேத்திரம் வரைக்கும் இவங்க எல்லாம் பின்தொடர்ந்து வராங்க. நித்யானந்த பிரபு, ஸ்வரூப் தாமோதரர், முகுந்த தத்தர் இவங்க எல்லாம் கூட வர்றாங்க. ஆழ்வார்நாதர் ஜெகநாதர் அனவசரா காலத்துல இந்த ஜுரம் வந்து காய்ச்சல் வந்து ஒரு லீலை பண்ணுவார் ஜெகநாதர். அந்த நேரத்துல பகவான் ஜெகநாதரை மகாபிரபு தரிசனம் பண்ண முடியாது. அப்ப அந்த கஷேத்திரம் ஆழ்வார்நாத் கோயில தான் தங்கியிருப்பார். இன்றைக்கு நம்ம போனா ரொம்ப அற்புதமான கோயில். மகாபிரபு அப்படி பார்த்த உடனே அந்த பகவானை ஆழ்வார்நாதரை வந்து விஷ்ணுவை ஜெகநாதரா பார்த்தாரு மகாபிரபு. ஜெகநாதர் வேற, ஆழ்வார்நாதர் வேற இல்லை. அப்படி பார்த்த மாதத்துல மகாபிரபு துள்ளி குதிச்சு அப்படி தரையில விழுந்து நமஸ்கரிச்சார். மகாபிரபு நமஸ்கரிச்ச உடனே அந்த பாறையெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, அங்குள்ள பாறையெல்லாம் உருகிடுச்சு. இந்த முட்டிக்காய் பட்டு, முழங்கால் பட்டு, அவருடைய அங்கங்கள்லாம் பட்ட இடங்கள்லாம் அப்படி குழி குழியா இருக்கு. இன்னைக்கு நம்ம போனாலும் பார்க்கலாம். இது சும்மா ஒரு கதையெல்லாம் விடல, கதையோ கற்பனையோ அல்ல. இன்று நாம் போனாலும் ஆழ்வார்நாதர் கோயில்ல இந்த மகாபிரபு நமஸ்கரித்த இடம் இன்றைக்கும் அந்த ஸ்டோன், அந்த பாறை அப்படி மெல்ட் ஆனதை நம்ம பார்க்கலாம். இது குறுகி போயிடும். மகாபிரபுடைய கிருஷ்ண பிரேமம் அப்படி வந்து ஆழ்வார்நாத் கோயில கீர்த்தனை பாடி துள்ளி குதிச்சு நடனம் வாண்டார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி. பூஜாரி எல்லாம் அப்படி பிரமிச்சு போனாங்க. இந்த மாதிரி அவங்க பார்த்ததுல ஒரு தங்க மலை தரையில உருண்டு பரல்ற மாதிரி, தங்கத்தாலான உருக்கிய பொன் நிறத்துல மகாபிரபு, இந்த தங்க மலையே தரையில உருண்டு பரல்ற மாதிரி பார்த்தாங்க. அப்படி பகவானை சேவிச்சுட்டு மகாபிரபு அங்கேயே 15 நாள் தங்கியிருப்பார் ஜெகநாதருடைய தரிசனம் வரைக்கும். சோ இப்ப தென்னிந்தியா யாத்திரை போகிற போது இந்த ஆழ்வார்நாதர் கோயில்ல வந்து பகவானை சேவிச்சுட்டு அங்கிருந்து நித்யானந்த பிரபு, ஸ்வரூப் தாமோதர, ஜெகதானந்த பண்டிதர் இவங்களெல்லாம் அமைச்சிட்டு அவர் யாத்திரையை தொடங்குறார். இப்படி வழி நடுக மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் மேல கிருஷ்ண பிரேமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கிருஷ்ண பிரேமத்தை அப்படியே ஆறா ஓட விட்டார் மகாபிரபு. போற வழியெல்லாம் வழி நடுக ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்வாங்க. அப்படியே மகாபிரபு கீர்த்தனம் பாடிண்டே தென்னிந்தியாவை நோக்கி வர்றார், யாத்திரை வர்றார். ஸோ தென்னிந்தியாவில் மகாபிரபுடைய காரணமற்ற கருணை இது. ஏன்னா தென்னிந்தியாவில் பூரா மாயாவாதிங்க, ஸ்மார்த்த பிராமணர்கள், அத்வைதிகள், புத்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க, அருவாவாதிகள், சூன்யவாதி, இந்த மாதிரி நிறைய பேர் இவங்களெல்லாம் விடுவிக்கிறதுக்காகவே மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்தார். ரொம்ப கருணையோட அப்படி வரும்போது கீர்த்தனை பாடிண்டே வர்றாரு. கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே, கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா பாஹிமா, ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமா. ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமாம். அப்படி அழகா வழிநடுக பகவானுடைய நாமத்தை பாடிண்டே வர்றார். மகாபிரபுடைய தாமரை திருவடிகளை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய தரிசனம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட கீர்த்தனம் கேட்குறாங்களோ, அவங்க எல்லாரும் இந்த
பௌதிக குணங்கள்ல இருந்து விடுபட்டு கிருஷ்ண பிரேமம் அடைந்தான். எல்லாரும் அவங்களை பாக்குறவங்க அந்த மகாபிரபு தரிசனம் பண்றவங்க கிருஷ்ண பிரேமம் கிடைத்து அவங்க நாம ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால நிறுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பின்ன இவங்களை பாக்குறவங்க இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா இவங்களை யாரெல்லாம் பாக்குறாங்களோ மகாபிரபு தரிசனம் பண்ணவங்கள தரிசனம் பண்ணவங்க அவங்களுக்கு பயங்கரமா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே அவங்க அப்படி துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடுவாங்க. மகாபிரபு வழிநடுக எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்ணிட்டு எல்லா ஜீவராசிகளையும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறார் அவருடைய காரணமற்ற கருணையினால். அப்படியே வழிநடுவே கீர்த்தனை பாடிட்டு மகாபிரபு கூர்ம கஷேத்திரத்துக்கு வந்தார். ரொம்ப அற்புதமான கஷேத்திரம். கூர்ம கஷேத்திரத்துல கூர்ம அவதாரம் பகவானுடைய கூர்ம விக்கிரகம். ஆக்சுவலி அந்த விக்கிரகம் முதல்ல எல்லாரும் சிவபெருமான சிவலிங்கம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ராமானுஜர் தான் அந்த விக்கிரகத்தை வந்து இது சிவலிங்கம் இல்ல இது கூர்ம அவதாரம் பகவானுடைய இது பகவானுடைய விக்கிரகம் பகவானுடைய கஷேத்திரம் அப்படின்னு அந்த கோயிலில் உள்ள வழிபாடுகள்லாம் ஏற்பாடு செய்து எப்படி பூஜை செய்யணும் எப்படி அபிஷேகம் பண்ணணும் பகவானை எந்த மாதிரி ஆராதிக்கணும் எல்லா பூஜா விதிகளையும் செட் பண்ணாரு ஏற்படுத்தினாரு ராமானுஜாச்சாரி. இந்த மாதிரி எல்லா ஆச்சாரியரும் அங்கே விஜயம் செய்திருக்காங்க கூர்ம கஷேத்திரத்தில். மகாபிரபு கூர்ம கஷேத்திரத்தில் வந்தோடனே அப்படி துள்ளி குதிச்சு கீர்த்தனம் பாடி நடனம் வாடுறாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எண்ணற்ற பேர் ஆயிரக்கணக்கான பேரு மகாபிரபுடைய அந்த கீர்த்தனமும் நடனம் பார்த்து இப்படி பிரமிச்சு போனாங்க. எல்லாருக்கும் மகாபிரபு தன்னுடைய கருணையை வழங்கினர். அப்ப அந்த கூர்ம கஷேத்திரத்துல கூர்ம பிராமணா அவரு மகாபிரபு சேவிக்கிறதுக்காக வர்றார். மகாபிரபு சேவிச்சு ரொம்ப பணிவோடு பிரார்த்திக்கிறார் மகாபிரபு நீங்க எங்க வீட்டுல பிரசாதம் சாப்பிட வரணும்னு. மகாபிரபு அவங்க வீட்டுக்கு வர்றார் கூர்ம பிராமணர் வீட்டுக்கு பிரசாதம் எடுத்துக்கிறதுக்காக. ஏன்னா மகாபிரபு ஒரு சன்னியாசி. அந்த காலத்துல சன்னியாசியோடைய வழக்கம் என்னன்னா பிராமணர் வீட்டுலதான் பிரசாதம் எடுத்துக்குவாங்க. கூர்ம பிராமணா ரொம்ப பணிவோடு வேண்டிட்டாரு மகாபிரபுட்ட நீங்க எங்க வீட்டுல பிரசாதம் சாப்பிடுவாங்க. மகாபிரபு கூர்ம பிராமண வீட்டுல பிரசாதம் சாப்பிட போனார். இப்போ பிரசாதம் எல்லாம் பரிமாறிண்டு கூர்ம பிராமணர் மகாபிரபுடைய தாமரை பாதங்களை பிடிச்சிட்டு கதறி அழறார். மகாபிரபு என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போயிடுங்க என்னால் இங்க இருக்க முடியாது எனக்கு பௌதிக வாழ்க்கையே வேண்டாம் இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு வீடு வேண்டாம் மனைவி வேண்டாம் குழந்தைக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு உங்களுடைய சேவைதான் வேணும் நான் எனக்கு உங்களுடைய தாமரை திருவிழையிலே சேவிக்கணும் உங்க கூட வர உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது மகாபிரபு என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போயிடுங்கன்னு அழறர். மகாபிரபுடைய பாதங்கள் தாமரை பாதங்களை பிடிச்சிட்டு கதறி அழறர். மகாபிரபு அவர் அப்படியே தூக்கி தோளோடு எடுத்து அப்படி கட்டி தள்ளி வாழிங்கணும் அரவணைச்சுக்கிறார். சொல்றாரு இது ஆவார் இப்படி பண்ணக்கூடாது பிராமணரே நீங்க ஒரு கிரகஸ்தர் உங்களுக்கு மனைவி குழந்தையெல்லாம் இருக்காங்க நீங்க இந்த மாதிரி பேரளவு துறவுங்கிறது சரியில்லை நீங்க ஒரு கிரகஸ்தா உங்க தர்மத்தை நீங்க செய்யணும் ஆனால் அதே சமயம் நீங்கள் ஹரியோடைய நாமத்தை ஜபிக்கணும் நாம ஜபம் செய்யணும் நாமத்தை பிரச்சாரம் செய்யணும் ரொம்ப புகழ் வாய்ந்த ஸ்லோகம் சைத்தன்ய சரிதாமிரது. மகாபிரபு ரொம்ப அழகாக கூர்ம பிராமணருக்கு அறிவுரை கூறுறார். கூர்ம பிராமணர் கூட நமக்கு அறிவுரை கூறுறார் மகாபிரபு. யாரே தேக்கோ தாரே காஹோ கிருஷ்ண உபதேஷ் அமராக்கிய குரு ஹோய தரேஷ். ஓ பிராமணரே நீங்க யாரை பாக்குறீங்களோ எங்க போறீங்களோ எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க. யாரே தேக்கோ தாரே காஹோ கிருஷ்ண உபதேசம் அமராக்யா இதுதான் என்னுடைய கட்டளை இதுதான் என்னுடைய விருப்பம் அமராக்யா குரு இந்த மாதிரி நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியும் அமராக்யா குரு ஹோய தாராய தேஷ். ஸோ பேரளவு துறவு கூடாது நீங்க இல்லற வாழ்க்கையில் இருங்க உங்களுடைய இல்லற தர்மத்தையும் செய்யுங்க அதே சமயம் நீங்க யாரை பார்த்தாலும் எங்க போனாலும் பகவான் ஹரியை பத்தி சொல்லுங்க இதுதான் என்னுடைய விருப்பம் நீங்க என் கூட வர்றதை விட இது என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நீங்க என் கூட வரணும்னு நினைக்கிறத விட இது என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தும் இதைத்தான் நான் விரும்புறேன் நீங்க எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணாவை பத்தி சொல்லுங்க கிருஷ்ணாவோட நாமத்தை சொல்லுங்க கிருஷ்ணாவோட புகழ் சொல்லுங்க இப்படி நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலான்னு ஆசீர்வதிக்கிறேன். கூர்ம பிராமணருக்கு தாங்க முடியல மகாபிரபுவோடைய பிரிவு மகாபிரபு கிளம்ப போறாரு என்னை விட்டுட்டு போயிடுவாரு. ஆனா மகாபிரபுடைய விருப்பம் என்னது இப்போ தான் கூட வரணுங்கிறத விட தன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவது. ரொம்ப அழகா மகாபிரபு கத்துக் கொடுக்கிறார். ஒரு ஆச்சாரியன் ஆன்மீக குரு நம்ம எப்பவுமே ஆன்மீக குரு கூட இருக்க முடியாது. ஏன்னா ஆன்மீக குருவானவர் வந்து அப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பார் உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து பிரச்சாரம் செய்யறார். அப்ப ஆன்மீக குரு பக்கத்திலேயே நம்ம இருந்து அவருக்கு சேவனை பண்ண முடியாது. ஆனா அதே சமயம் அவருடைய வார்த்தை
ரெண்டு சேவை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வாப்பு சேவா அண்ட் வாணி சேவா. இதுல வந்து வாணி சேவா ரொம்ப உயர்ந்தது. வாப்பு சேவா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஆச்சாரியன் கூட எங்கேயாவது யாத்திரை போகும்போது இல்ல மாயாப்பூர்ல அந்த மாதிரி மகா ஆச்சாரியர் சந்திக்கும் போது அவருக்கு சேவனை பண்ண. வாணி சேவா தான் மிக உயர்ந்தது. ஆச்சாரியர் ரொம்ப தூரத்துல இருப்பாரு, ஆனா அவருடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவார். குருவோடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவதே உசிதமானதும் உயர்ந்ததும் கூட. மகாபிரபு கூர்ம பிராமணருக்கு இந்த கட்டளையிட்டார். கூர்ம பிராமணருக்கு மட்டுமல்ல, தன்னுடைய தென்னிந்தியா யாத்திரை முழுவதும் மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, எல்லாருக்கும் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இதே கட்டளை தான். யாரே தேகோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஷ் அமராஜா குரு ஹோயா தரய தேஷ். நீங்க எங்க போனாலும் சரி, யார பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு கிருஷ்ணாவை பத்தி சொல்லுங்க, கிருஷ்ணநாமத்தை பத்தி சொல்லுங்க, கிருஷ்ணாவுடைய புகழ் சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். இது மகாபிரபு நமக்கு கொடுத்த கட்டளை. இந்த லீலை மூலமா கூர்ம பிராமணருக்கும் இந்த தென்னிந்தியா யாத்திரையில சொன்ன இந்த கட்டளையானது மகாபிரபு நமக்கிட்டது. அதுதான் சில பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் எண்ணற்ற புஸ்தகங்கள், 100க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். பிரபுபாதருடைய சேவை என்ன பண்ணா, நிறைய புஸ்தகங்கள் எழுதினார். நம்முடைய சேவையானது அந்த புத்தகங்களை கொண்டு போய் சேர்ப்பது. இதுவே பிரபுபாதருக்கு மிகவும் பிரியமான சேவையும் மிக உன்னதமான சேவையும் கூட. இப்போ பிரபுபாவுடைய புஸ்தகங்களை விநியோகம் செய்வதும், மக்களை வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றதும் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம். பிரபுபாவுடைய இயக்கத்தை பக்தர்களை எல்லாரும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அவங்களுக்கு ஹரிநாமத்தை கொடுக்கறது, பிரபுபா புஸ்தகம் கொடுக்கறது, இது மூலமா நம்ம பிரபுபாதரையும் ஆச்சாரியின் குருவையும் கிருஷ்ணாவையும் ரொம்ப சுலபமா திருப்திப்படுத்திடலாம். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் ரகசியம். ஆச்சாரியனும் கிருஷ்ணா குருவும் கிருஷ்ணாவும் திருப்திப்படுத்துறதா, எந்த மாதிரி சேவனம் பண்றது மூலமா. இப்படி மகாபிரபு இந்த கூர்ம பிராமணருக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மகாபிரபு கூர்ம பிராமணருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே, இனி ஒரு வைஷ்ணவர் வாசுதேவான்னு ஒரு பிராமணர், அவர் ரொம்ப நாளா மகாபிரபுவோடைய தாமரை திருவடிகளை சேவிக்கிறத எங்கிட்டு இருந்தார். மகாபிரபு கூர்ம பிராமணர் வீட்டுக்கு வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே வாசுதேவ பிராமணர் ரொம்ப சந்தோஷத்துல ஓடி வர்றார். அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து அப்படி அங்கங்க புழுவெல்லாம் நெளி புண்ணாயிடும். உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து புண்ணாயி அங்கங்க சீல் வடியும், சீல் வடிஞ்சு புழுக்கள்லாம் கீழே விழும். அப்ப இந்த வாசுதேவ பிராமணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர்னா, அந்த கீழே விழுகிற புழு எடுத்து தன் உடல்ல விட்டுக்குவார். அவர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். என் உடம்புல இந்த என்னுடைய ஆத்மாக்கு எப்படி இந்த உடம்புல அதிகாரம் இருக்கோ தங்கறதுக்கு, அதே போல இந்த ஜீவனுக்கும் அதிகாரம் இருக்கு. அதே அந்த ஜீவனையே துன்புறணும் அப்படின்னு அதை எடுத்து கீழே விழுந்த புழுவை எடுத்து தன் உடம்புல விட்டுக்குவாராம். எவ்வளவு கருணை வாய்ந்தவர். அந்த புழுவெல்லாம் கடிக்கும், அந்த புழு வந்து நெளியும் போது அவருக்கு உடம்பு ரொம்ப வேதனை, நரக வேதனை, பயங்கரமான வேதனை, கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டார். அந்த வியாதி பயங்கரமான வியாதி. நமக்கு ஒரு தலைவலி லேசா வந்துட்டாலே போதும், நம்ம மாலயத்துக்கு உரம்ப மாட்டிடுவோம். ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்துட்டதுன்னா அன்னைக்கு அவ்வளவுதான், ஹரே கிருஷ்ணம் வந்துடும், எல்லாம் சரியானதா பண்ணுவேன், என்னால முடியாது அப்படின்னு நாம நினைச்சுட்டுறோம். ஆனா இந்த கூர்ம பிராமணன் என்ன, சாரி இந்த வாசுதேவ பிராமணா, உடம்பெல்லாம் நரக வேதனை, குஷ்டம் வந்து அங்க சீலெல்லாம் வடியுது, சீலும் ரத்தமும் வடிந்து புழுக்கெல்லாம் வந்து அதுல கடித்து பயங்கரமான வேதனை, எல்லாம் பொறுத்துக்கிட்டு பகவானே ஸ்மரணம் பண்ணி நாம ஜெபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி முழுக்க முழுக்க மகாபிரபுடைய ஸ்மரணத்திலேயே இருக்காரு வாசுதேவ பிராமணா. இப்ப அவரு கேள்விப்பட்டாரு, மகாபிரபு கூர்ம பிராமணர் வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்ப மகாபிரபு சேவிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வர்றாரு. ஆனா இவர் வர்றதுக்குள்ள மகாபிரபு அங்கிருந்து கிளம்பிடுறாரு, யாத்திரையை தொடங்கிடுறாரு. இவருக்கு வாசுதேவ பிராமணருக்கு ஒரே ஆதங்கம், வருத்தம், அழறாரு. நான் எவ்வளவு துர்பாக்கியசாலி, எனக்கு பாக்கியமே இல்லை, எனக்கு மகாபிரபு சேவிக்கணுங்கிற பாக்கியம் இல்லை, நான் ரொம்ப துர்பாக்கியசாலி, நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த உடல்ல உயிர் இருந்தது என்ன பிரயோஜனம், மகாபிரபுடைய தாமரை திருவடிகளை என்னால சேவிக்க முடியலையே அப்படின்னு கதறி அழறன் அழறன். எனக்கு நான் ஒரு துர்பாக்கியசாலி, எனக்கு பாக்கியம் இல்லையே. அந்த ஒரு சுத்த பக்தர், அவனுடைய அந்த பக்தி, அவனுடைய சுத்த பக்தி, பகவான் மகாபிரபு அங்கிருந்து போனவர் திரும்பி அங்க வந்தார். சைத்தன்ய மகாபிரபு அங்கிருந்து போனவரு வாசுதேவ புராவுடைய அந்த பக்தி, அவருடைய அந்த சரணாகதி, அந்த சரணாகதி பகவானை திரும்பும் அங்க வரவைத்து. அதுதான் ரொம்ப அழகா சொல்லுவார் பக்தி சித்தாந்த மகாராஜ், நீ கிருஷ்ணரை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத, உன்னுடைய சேவையில பகவான் உனக்கு தரிசனம் கொடுப்பார். நான் கிருஷ்ணாவை பார்க்கணும்
பொதுவா என்ன பண்ணுவாங்க ஜனங்கள்லாம், நம்மகிட்ட வந்தோடனே முதல் கேள்விதான் கேட்பாங்க, கிருஷ்ணரை பார்க்க முடியுமா, கிருஷ்ணாவை பார்க்கலாமா? பக்தர்களும் கேட்பாங்க, நம்ம எப்போ கிருஷ்ணரை பார்க்க போறோம்? அப்போ பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகா சொல்றாரு, நீ கிருஷ்ணர் பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத, உன்னுடைய சேவையில பகவான் திருப்தி அடைந்து உனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு. அதுதான் உத்தமமான. அப்போ வாசுதேவ விப்ரருடைய அந்த பக்தி, அவருடைய பணிவு, அவருடைய சரணாகதி, மகாபிரபு திரும்பி அங்க வரவேற்று, மகாபிரபு வந்தார், மகாபிரபு பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிக்கிறார் வாசுதேவ விப்ரா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அப்படி துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடி நடனம் வர்றார். அப்படி சாஷ்டாங்கமா விழுந்தார் மகாபுருடைய தாமரை திருவடிகள், சாஷ்டாங்கமா அப்படி தண்டம், ஒரு தண்டம், ஒரு தடி தலையில விழுற மாதிரி, தரையில விழுற மாதிரி தண்டம் நிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிச்சார். மகாபிரபு போய் அவர் தொட்டு தூக்க போறார். மகாபிரபு தன்னுடைய தாமரை கரங்களால வாசுதேவரை தொட்டு தூக்க போறாரு. வாசுதேவ் இப்ப அப்படி விலகி போறாரு, மகாபிரபு என்னை தொட்டுடாதீங்க, மகாபிரபு என் கிட்ட வராதிங்க, மகாபிரபு என்னை தொட்டுடாதீங்க, என்னை தொடாதீங்க, நான் தீண்ட தகாதவன், பாருங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, உடம்பெல்லாம் அப்படி அங்கங்க அப்படி ரத்தம் சீலும் வலியுது, இந்த புழுவெல்லாம் நெளியுது உடம்புல, மகாபிரபு என்னை தொடாதீங்க, என் கிட்ட வராதிங்க அப்படின்னு விலகி விலகி போறாரு. மகாபிரபுடைய கரங்கள் அப்படி நீளமா இருக்கும், ஆஜானுல் அம்புத புஜோ கனகாவதாரோ, அப்படி கரங்கள்லாம் முழங்கால் வரை நீண்டிருக்கு, மகாபிரபுடைய கரங்கள் இப்படி முழங்கால் வரை நீண்டிருக்கு. அப்படி இந்த நீண்ட கரங்களால, அப்படி தாமரை கரங்களால் வாசுதேவ பிடிச்சு இழுத்து அப்படி கட்டி தழுவிக்கிறார். அவர் விலகி போறார். அப்படி விலகி விலகி போறவரை மகாபிரபு வலுக்கட்டாயமா அப்படி கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இவருக்கு ரொம்ப அப்படி வேதனையா இருக்கு, அப்படியே உடம்பெல்லாம் இதாகுது. மகாபிரபு போய் என்ன தொடறாரே, அவருடைய சரீரம் அந்த உருக்கிய பொன்னிறம், அந்த பொன்மேனி என்னுடைய உடம்புல படுதே, என் உடம்பு பாருங்க எப்படி இருக்கு, மகாபிரபு என்னை விட்டுடுங்க, மகாபிரபு அப்படி வலுக்கட்டாயமா அப்படி கட்டி பிடிச்சி அவரை கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். மகாபிரபுடைய அவர் கருணை, அவருடைய உடம்பு பட்ட உடனே வாசுதேவ விப்ரோட உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் குணமாயிடு, அந்த தொழு நோயெல்லாம் போய் அவருடைய உடம்பு அப்படியே பொன் நிறத்துல ஆயிடுது, மகாபிரபுடைய பொன் நிறத்துல அப்படி மாறிடுது. அப்படி யங் யூத்ஃபுல் பாடி, ரொம்ப அழகான இளமையான சரீரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கும் அந்த மாதிரி நம்ம உடம்பெல்லாம் அப்படி குஷ்டம் வந்து அங்கங்க ரத்தம் சீலும் வலியுது, மகாபிரபு வந்து அப்படி நம்மளை கட்டி தழுவிக்கிட்டார், எப்படி இருக்கும்? நம்ம ஊர் புறம் போய் சொல்லுவோம், நான் ரொம்ப பாக்கியம் பண்ணேன், பாத்தியா மகாபிரபுவே என்னை வந்து கருணை கொடுத்துட்டார், நான் மகாபிரபு தரிசனம் பண்ணேன், மகாபிரபு என்னை கட்டி தழுவிட்டாரு, என் வியாதி எல்லாம் குணப்படுத்த ஊர் புற தண்டரை போட்டுருவோம், என்ன மாதிரி சிறந்த பக்தன் இல்லை. ஆனா வாசுதேவ விப்ரா எந்த மாதிரி பக்தர்னா, ரொம்ப பணிவான பக்தர், ரொம்ப பணிவானவர். அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு மகாபிரபுட்ட, மகாபிரபு என்னை ஏன் குணப்படுத்தினீங்க, மகாபிரபு என்னை ஏன் குணப்படுத்தினீங்க, ஏன் இந்த வியாதியை என்ன போக்குனீங்க, ஏன் உடம்பை இவ்வளவு அழகாக்குனீங்க, மகாபிரபு ஏன் வேணாம், எனக்கு இந்த அழகான உடல் வேண்டாம், இந்த உடம்பு அழகா இருந்ததுன்னா எனக்கு அகங்காரம் வரும், நான் அழகா இருக்கேன், என் உடம்பு எவ்வளவு பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பிரைட்டா இருக்கு, அப்படி பொன் நிறத்துல இருக்கு, என்ன மாதிரி சரீரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு அகங்காரம் கர்வம் வந்துடும், எல்லாத்துக்கும் மேல நான் மகாபிரபு கருணை பெற்றவன் சொல்லி நான் வந்து கர்வப்படுவேன், மகாபிரபு என்னை ஏன் அப்படி ஆக்குனீங்க, என்ன பேசாம பழையபடி ஆக்கிடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவா பிரார்த்தனை பண்றாரு. அவ்வளவு பணிவான பக்தி, பகவானுடைய கருணையை பெற தகுதி பணிவான எளிமையான பக்தனா இருப்பது. மகாபிரபு சொல்றாரு, வாசுதேவா நீ என்னுடைய நித்தியமான சேவகன், நீ என்னுடைய நித்தியமான சேவகன், உனக்கு தூளி கூட அகங்காரம் கர்வம் கிடையாது, நீ என் பணிவான பக்தன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நான் எப்போல்லாம் இந்த ஜட உலகத்துல தோன்று இந்த பூமியில வரணும் அப்பெல்லாம் நீயும் இங்க வருவேன், என்னுடைய சேவனத்துக்காக என்னுடைய நாமத்தையே நீ உச்சரிச்சுட்டே இருப்பேன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு மகாபிரபு பட்டி தழுவிக்கிறார். வாசுதேவ விப்ரா மகாபிரபுடைய பாதங்களை விழுந்து பிரார்த்திக்கிறார். இது ரொம்ப பணிவு, அப்படி கண்ணுல இருந்து தாரதாரே கண்ணீர் வழி, பணிவுனாலும் எளிமையினாலும் சரணாகதினாலும் மகாபிரபு அப்படியே ஆலிங்கனம் பண்ண, மகாபிரபுடைய பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, பணிவான பக்தினால மகாபிரபு வாங்கிட்டாரு வாசுதேவ விப்ரா. மகாபிரபு தன் கருணைய வழங்கினார் வாசுதேவ விப்ரா, என்ன ஒரு பாக்கியம், பாக்கியமான பக்தர். மகாபிரபுடைய ஆசீர்வாதம் பெற்றதுனால மகாபிரபுக்கு என்ன திரும்ப, வாசுதேவ பிராதா, வாசுதேவனுக்கு அருளிய மகாபிரபு,
வாசுதேவன் கருளியா கருணையா அருளிய மகா பிரபுன்னு அவருக்கு திருநாமம் வந்தது அந்த லீலையினால். எப்படி கூர்ம தேசத்துல இந்த ரெண்டு பிராமணர்களுக்கும் தன் ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு மகாபிரபு தன் யாத்திரையை தொடர்ந்தார். அப்படி யாத்திரையை தொடங்கிட்டு சிம்மாச்சலம் ரொம்ப அற்புதமான கஷேத்திரம், வராக நரசிங்கர் சிம்மாச்சலத்துல வந்து நரசிம்மரை பார்த்தோடனே மகாபிரபு அப்படி கீர்த்தனை பாடி துள்ளி குதிச்சு நடனம் வர்றாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. பயங்கரமா ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க, பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் பொதுஜனங்க எல்லாரும் மகாபிரபு பார்த்து பிரமிச்சு போனாங்க. இப்படியும் ஒருத்தர் கீர்த்தனம் பாடி ஆட முடியுமா? மகாபிரபு உருக்கிய பொண்ணு இடத்துல இருக்கார், ஒரு இளம் சன்னியாசி நம்மள எடுத்து அப்படி எல்லோரையும் தன்னுடைய அழகாலும் தன்னுடைய கருணையினாலும் கவர்ந்தார் மகாபிரபு. தேஜஸ் பயங்கரமான தேஜஸ், அப்படி காலையில உதிக்கூடிய சூரியன் மாதிரி, அருணோதயா அருணோதய சூரியன் மாதிரி அந்த வஸ்திரம், காவி வஸ்திரம், உருக்கிய பொன்னிறம், அப்படி மகாபிரபுடைய தேஜஸ் எல்லோரையும் கவர்ந்து மகாபிரபுடைய அந்த நாம சங்கீர்த்தனம், அப்படி அவ்வளவு பேரும் தன்னை மறந்து மகாபிரபு கூட சேர்ந்து கீர்த்தனம் பாடி நடனம் வந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, அப்படி கீர்த்தனம் பாடி துள்ளி குதிச்சு நடனம் வாடின. நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு அழகா பிரார்த்திக்கிறார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யோ மிருத்யும் நமாம்யகம் இதோ நரசிங்கா பரதோ நரசிங்கா யது யத்யாமி ததோ நரசிங்கா மஹே நரசிங்கா ஹதே நரசிங்கா நரசிங்கா மாதிம் சரணம் பிரபத்யே. அற்புதமான பிரார்த்தனை பாகவதத்திலிருந்து பிரகலாதனுடைய சரணாகதி அவருடைய பிரார்த்தனைகளையும் நரசிங்கர் முன்னாடி பாடி மகாபிரபு நடனம் ஆடுறார். பூஜாரி ஒரு அழகான நரசிங்கருடைய மாலை பிரசாதத்தை கொண்டு மகாபிரபு சேவை சாத்தினார். இப்படி ரொம்ப அற்புதமான கஷேத்திரம், வருடத்துல 365 நாள் ஒரு நாள் மட்டும்தான் அக்ஷய திதி அன்றைக்கு மட்டும்தான் அந்த நரசிம்மர் தன்னுடைய அந்த ஸ்வயம் மேனி அவருடைய ஸ்வயம் திருமேனி தரிசனம், மற்ற 364 நாட்களும் சந்தனத்தால் அவர் அலங்கரிச்சிருப்பார், சந்தன காப்பிட்டு அவர் அலங்கரிச்சிருப்பார். வராக நரசிங்கராக தான் தரிசனம் கொடுப்பார் 364 நாளும். அந்த ஒரு நாள் அக்ஷய திதி அன்றைக்கு மட்டும் அந்த சந்தனத்தை எல்லாம் கலைந்து அவருடைய அந்த திருமேனி உண்மையா அந்த ஒரிஜினல் நேச்சுரல் அந்த உண்மையான அந்த இயல்பான திருமேனியை அந்த அக்ஷய திதி அன்றைக்கு தான் தரிசனம் பண்ணணும். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவாங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள் வார கணக்குல தங்கி இருப்பாங்க நரசிம்மருடைய கைங்கிற சேவைக்காக, அந்த நரசிம்மரை சேவனம் பண்றதுக்காக. அற்புதமான சேத்தம் அங்கே நரசிம்மர சேத்தனத்துல வந்து பகவானை பாடி ஆடி கீர்த்தனம் பாடி மகாபிரபு அப்படியே துள்ளி குதிச்சு வரார். அப்படியே பற்பல இடங்கள்ல அவர் அங்க வர வழி நெடுக எல்லாருக்கும் கிருஷ்ணா மேல அன்பு கொடுத்துன்னு கோதாவரி நதிக்கரைக்கு வந்தார். கோதாவரி நதிக்கரையை பார்த்த உடனே மகாபிரபுக்கு பிருந்தாவன ஞாபகம் வந்துடும், யமுனாவோட கோதாவரி பார்த்தோன்னு யமுனாவோட ஞாபகம் வந்துடும். அந்த பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் அங்க சுத்தி உள்ள வனங்கள் எல்லாம் பார்த்த உடனே மகாபிரபு பிருந்தாவன ஞாபகம் வந்துடும். கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி அப்படி கிருஷ்ண நாமத்தை பாடி துள்ளி குதிச்சு நடனம் வாடினார் மகாபிரபு. கோதாவரியில நீராடிண்டு கோதாவரி நதிக்கரையில உட்காந்து நாம ஜபிச்சுட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. அப்போ அப்படியே ஒரு பெரிய ப்ரொசஷன் வருது, ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு அழகான பல்லக்கு. அந்த பல்லக்குல பல்லக்கு தூக்குறவங்க தன் கூட நிறைய சேவகர்கள் வேலைக்காரங்க காவலாளிங்க எண்ணற்ற பிராமணர்கள் வேத மந்திரம் ஓதுறாங்க. மத்தளங்கள் பேரிக்கையெல்லாம் முழங்குது, இந்த துந்திபி முழங்குது, ஒரு பெரிய ஒரு துந்திபி அப்படி துந்திபி, அந்த துந்திபி முழங்க பேரிக்கைகள் மேளங்கள் மத்தளங்கள் கொட்ட பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓத அந்த அப்படி அழகான அற்புதமான பல்லக்குல உட்காந்து வரார் ராமானந்த ராய். மதராச பட்டணத்தினுடைய கவர்னரா இருந்தார் பிரதாபருதராஜா, அவர் அங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் கலெக்டரா கவர்னரா. அப்படி வர்றாரு மகாபிரபு தூரத்துல உட்காந்துட்டு இருக்காரு யமுனா அந்த இது கோதாவரி நதிக்கரையில. இவர் குளிக்க வர்றாரு, இவர் குளிக்க வர்றதுக்கே இவ்வளவுன்னா பாத்துக்கோங்க, ராமானந்தராயர் குளிக்க வர்றதுக்கே இவ்வளவு பெரிய ப்ரொசஷன், பெரிய ஊர்வலம், பேரிக்கைகள் மத்தளங்கள் துந்திப்பி எல்லாம் முழங்கி பிராமணர்களா வேத மந்திரம் ஓத அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம். அப்படி குளிக்க வந்தாரு, தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு இளம் சன்னியாசி பயங்கரமான தேஜஸ், பார்த்த உடனே பல்லக்குல இருந்து இறங்கி ஓடுறார் ராமானந்தராய். காற்றை விட வேகமா மனதை விட வேகமா ஓடுறார், போய் மகாபிரபுடைய தாமரை திருவடிகளை நமஸ்கரிக்கிறார்.
மகாபிரபு ஒரு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி அவர் தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிறார். ரெண்டு பேரும் அப்படி கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணில இருந்து ஒருபடி கண்ணீர் ஆடி அப்படி நினைச்சு நினைச்சு போயிட்டாங்க. மகாபிரபுடைய கண்கள்ல இருந்து அப்படி கங்கை அருவி மாறி தண்ணீர் வருது. அந்த தண்ணியால் அப்படியே ராமானந்தராயரை நினைச்சிட்டேன். ராமானந்தர் அவர் கண்கள் இருந்து கண்ணீர் வருது. ரெண்டு பேரும் கிருஷ்ணநாமம் பாடி கீர்த்தனம் பாடி ஆடுறாங்க. துள்ளி குதிச்சு நடனம் ஆடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி. அவ்வளவு அன்பு ரெண்டு இந்த தூய்மையான கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ணா மேல உள்ள அன்பு ரெண்டு பேரும் வெளிப்படுத்தினாங்க. சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. இந்த பிராமணர்களை பார்த்தாங்க, என்னது இது? அவர் ஒரு சன்னியாசி ஒரு சூதரனை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சூதரன் என்னன்னா ஒரு சன்னியாசி கிட்ட போய் இவ்வளவு இதா பண்றாரு அப்படின்னு ஒரே உங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவங்க ரெண்டு அந்த ரெண்டு சுத்த ஆத்மாக்களுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை இந்த பேரளவான பிராமணர்கள் காவலாளி இவங்களால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் பார்த்தாங்க, சுத்தி இருக்கிறவங்க யாருக்கு புரியல. அப்படியே கொஞ்சமா தங்களை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. மகாபிரபு சொன்னாரு, நீங்க போயிட்டு சாயந்தரமா வாங்க, நம்ம கிருஷ்ணருடைய கதைகள்லாம் பேசும். போயிட்டு சாயந்தரமா வாங்க, நம்ம கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் பேசலாம் அப்படின்னு அவர் அமுச்சு விடுறாரு. போயிட்டு சாயந்தரமா வந்தாரு. ஒரே ஒரு சேவகனை மட்டும் கூட கூட்டிட்டு வர்றாரு. ஒரே ஒரு சேவகனை மட்டும் கூட்டிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மட்டும் வந்தார். வந்து மகாபிரபுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சார். இப்படி தண்டம் விட்டு நமஸ்கரிக்க மகாபிரபுடைய தூக்கி அப்படி அவர் தோளோடு எடுத்து அப்படி கட்டி தழுவிக்கிறார். தழுவி ரெண்டு பேர் கீர்த்தனை பாடி நடனம் வர்றாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த ரெண்டு பேருக்குள்ள அன்பு பரிமாற்றம் அவ்வளவு பணிவான அன்பு ரெண்டு பேரும் வெளிப்படுத்தினாங்க. மகாபிரபு சொல்றாரு, நான் ஒரு மாயாவாதி சன்னியாசி, நான் ஒரு மாயாவாதி, எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பே கிடையாது. ஆனா உங்களை பார்த்த உடனே நீங்க எவ்வளவு தூய்மையான பக்தர், எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்கீங்க. நான் கிளம்பும் போதே என்கிட்ட சொன்னாரு, சர்வபூம பட்டாச்சாரியா ராமானந்தராயர் வந்து மிக உன்னதமான பக்தர், அதை இப்ப நான் கண் கூட பாக்குறேன், நீங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்கீங்க. உங்களை சந்திச்சது நான் செய்த பாக்கியம். இந்த யாத்திரையில் நான் இப்பதான் முழுமை அடைஞ்சதா நினைக்கிறேன். உங்களை சந்திச்சதே நான் செய்த பாக்கியம்னு மகாபிரபு அவ்வளவு பணிவா பிரார்த்திக்கிறேன். ராமானந்தராயர் சொல்றாரு, இல்ல இல்ல மகாபிரபு, நீங்க மிக உயர்ந்தவர், எவ்வளவு தூய்மையானவர். ஆனா நான் பாருங்க, ஒரு சூதரன் பௌதிகவாதிகளோட சங்கம் வச்சுட்டு இருக்கேன், அரசியல் விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பே கிடையாது. நான் உங்களுடைய தாமரை திருவடிகளை சேவிச்சது மாத்திரத்துல எனக்கு பகவான் மேல அன்பு ஏற்படும். உங்களை சந்திச்சது நான் செய்த பெரும் பாக்கியம். ரெண்டு பேரும் ஒருத்தரு இவர் பணிவுனால் அவர் புகழ்றார், அவர் பணிவுனால் இவ்வளவு. இதுதான் உண்மையான வைஷ்ணவம். வைஷ்ணவர்களுக்குள்ள எப்படி இருக்கணும், ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே தன்னை தாழ்த்திக்கணும். எவ்வளவுக்கெவ்வளவு ஒருத்தர் பௌதிக உலகத்துல எவ்வளவுக்குள்ள நம்ம தாழ்த்திக்கிறோமோ அப்ப எல்லாரும் நம்மளை இகழ்வாங்க. என்ன நீ இப்படி இருக்க, நீ உன்னால எல்லாம் பண்ண முடியும், உன்னால என்ன முடியாது, நீ நினைச்சா என்ன முடியாது, நீ அது பண்ணுவேன் நீ இது பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேர்மாறு ஆத்மீக வாழ்க்கையில பௌதிகத்துல நம்ம தாழ்த்திண்டா நம்மளை எல்லாம் இகழ்வாங்க. என்ன நீ இப்படி ஒன்னு தாழ்த்தி பேசுற, உன்னால முடியாத என்ன அப்படின்னு நம்மளை உற்சாகப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறு ஆத்மீக வாழ்க்கையில எவ்வளவுக்குள்ள நம்மளை தாழ்த்திக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம பக்தியில உயரும். நான் வந்து ஒண்ணுமே கிடையாது, என்ன மாதிரி யாருமே, என்ன மாதிரி ஒரு கீழ்நிலையான ஆத்மா கிடையாது. நம்ம எல்லா ஆச்சாரியருடைய சரித்திரத்தையும் பார்க்கலாம். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, பிரபுபாதர், பக்தி சித்தாந்த மகாராஜ், இவங்க எல்லாரும் வந்து பக்தி வினோத் தாக்கூரர், இவங்க எல்லாம் தன்னை தாழ்த்திக்கிட்டார். லோச்சன் தாஸ் தாக்கூர், இவங்க பாடல்கள்லாம் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பணிவான பக்தர்கள். அப்ப எளிமையும் பணிவுமே பகவானை கவரும். பகவானுடைய கருணையை பெறணும்னு நினைக்கிறவங்க எளிமையான பணிவான பக்தியினாலதான் அவர் கவரணும். இப்படி மகாபிரபு இந்த லீலைகள் மூலமா ரொம்ப அழகா நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. நமக்கு அப்படியே கொஞ்ச நாள் போக போக நான் பெரிய சீனியர் டிவோட்டி, நான் அப்படி நான் இப்படி எல்லாம் நினைச்சேன். புலி கூட கர்வம் கொள்ளக்கூடாது. கர்வமும் அகங்காரம் அல்லாமல் யார் ஒருத்தர் எளிமையான பணிவான பக்தி செய்கிறார்களோ அவர்கள் தான் பகவானை திருப்திப்படுத்த முடியும். அவர் தான் உண்மையான வைஷ்ணவர். அவர் தான் உயர்ந்த மிக உயர்ந்த செல்வந்தர். இந்த உலகத்திலே யார் மிக சிறந்த செல்வந்தரும் உயர்ந்தவரும் வசதியானவரு, எளிமையான பணிவான பக்தி அவர் தான். அந்த பக்தர் தான் பகவானுக்கு பிரியமான. அப்போ ராமானந்தராயருடைய பணிவு, அவருடைய எளிமை மகாபிரபு கவர்ந்து ரெண்டு பேரும் 10 நாள். இன்னைக்கு நம்ம போனாலும், இது சும்மா ஏதோ நம்ம டைம் பாஸ்க்கு உட்காந்து பேசல இந்த கதை, இன்னைக்கு நம்ம போனாலும் இது 450-500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு போனாலும் அந்த இடம்
கோதாவரி நதிக்கரையில் அழகான இடம், ராஜமன்றி டிஸ்ட்ரிக்ட்ல கோபூர்னு சொல்லி ஒரு அழகான கிராமம் கோதாவரி நதிக்கரையில். அங்கே ஒரு அற்புதமான மடம், கௌடிய மடம், நம்ம பக்தி சித்தாந்த மகாராஜ் நிறுவியிருக்காரு கௌடிய மடம். அங்கே போனால் ராமானந்தராயரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபு சந்தித்த இடங்கள், அந்த லீலைகள் எல்லாம் அங்கே அப்படியே சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க. அங்கே கௌடிய மடம் இருக்குது, அங்கே சாதுக்கள் இருக்காங்க. ரொம்ப அற்புதமான இடம், போனால் திரும்ப வர மனசு வராது, அவ்வளோ ஒரு அருமையான இடம். அங்கே தான் ராமானந்தராயரும் சைத்தன்ய மகாபு ரொம்ப அற்புதமான ஆத்மீக தத்துவங்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபு ஸ்வயம் கிருஷ்ணா பிரஜேந்திர நந்தன். ராமானந்தராயர் ரொம்ப அழகு, அவரு ரெண்டு விதமான தத்துவங்கள் அவருக்குள்ள இருக்கு. ஒன்று அர்ஜுனா, அர்ஜுனன் இந்த பாண்டவ அர்ஜுனன், பாண்டவ அர்ஜுனுடைய அம்சமும் ராமானந்தராயரும் விசாகாசக்தி, இந்த ரெண்டு பேரும். அதனாலதான் ராமானந்தராயர் மகாபுருடைய அந்தியிலே, அவருடைய இறுதி லீலையில் ஒரு கூட இருந்தார். ரெண்டு முக்கியமான பக்தர்கள் பகவான் கூட இருந்தார் சைத்தன்ய மகாபுரு கூட. ஒன்று ஸ்வரூப் தாமோதர் கோசாமி, இன்னொன்று ராமானந்தராயர். ரெண்டு பேரும் லலிதா சக்கி விசாகா சக்கி. ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா ராதையோடைய பாவத்துல, ராதையோடைய ஸ்ரீமதி ராதாராணியோட நிறத்திலையும் ராதையோடைய பாவத்திலையும் தோன்றியிருக்காரு. அப்ப ராதாராணி கூட இருக்கிறவங்க லலிதா சக்கி விசாகா சக்கி, அவங்க ரெண்டு பேரும் இப்ப மகாபிரபு. அந்த ராதையோடைய பாவத்துல மகாபிரபு, லலிதா சக்கியும் விசாகா சக்கியுமாக ஸ்வரூப் தாமோதரரும் ராமானந்தராயர் அவர் கூடையே இருந்து கீத கோவிந்தம், அப்புறம் வித்யாபதியோட பாடல்கள், அப்புறம் சண்டிதாசருடைய பாடல்கள், கோபிகா கீதம், இதெல்லாம் பாடி மகாபிரபு மகிழ்விப்பாங்க. ரொம்ப அழகா பாடுவார் ஸ்வரூப் தாமோதர். ரொம்ப அற்புதமா பக்தர்கள் ரெண்டு பேர், ரொம்ப தெய்வீகமானவர், மகாபிரபுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ராமானந்தராயர் கூட எப்படி பகவத்கீதையில கிருஷ்ணா அர்ஜுனன் கேள்வி கேட்டார், கிருஷ்ணா பதில் சொன்னார், அர்ஜுனனை அறியாமையில புகுத்திட்டார் பகவான். நமக்காக வேண்டி கிருஷ்ணா அர்ஜுனனை அறியாமையில புகுத்தி அவர் மூலமா கேள்வி கேட்டு நமக்கு பதிலளிச்சார், நமக்கு சொன்னார் கிருஷ்ணா உபதேசம் பகவத்கீதா. கீதாச்சாரியர் கிருஷ்ணா இங்க அப்படியே தலைகீழ ஆயிடுத்து. இங்க என்ன ஆயிடுச்சு, மகாபிரபு கேள்வி கேட்க ராமானந்தராயர் பதில் சொல்றாரு. மகாபிரபு என்ன பண்ணாரு, அவரு கேள்வி கேட்டுட்டு அவர் தன்னை பணிவா வச்சுட்டு அவரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு, ராமானந்தராயர் பேச வச்சார். ரொம்ப அற்புதமான கேள்விகளும் பதில்களும், ரொம்ப தெய்வீகமானது. பக்தி தொண்டனுடைய விஞ்ஞான பூர்வம், பக்தி தொண்டை விஞ்ஞான பூர்வமாக ஸ்தாபனம் செய்யக்கூடிய அந்த உரையாடல்கள் ரொம்ப அழகா. இதெல்லாம் தொகுத்து பிரபுபா ஒரு புஸ்தகமாவே போட்டார், டீச்சிங் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் சொல்லிட்டு ஐந்து முக்கியமான பக்தர் கூட மகாபிரபு சம்பாஷணை செய்தார். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, சர்வபௌம பட்டாச்சாரியா, பிரகாசானந்த சரஸ்வதி, ராமானந்தராயர், இந்த ஐந்து முக்கியமான பக்தர்கள். ரூப கோஸ்வாமியும் சனாதன் கோஸ்வாமிக்கும் மகாபிரபு அனைத்து ஆத்மீக தத்துவங்களும் விஞ்ஞான பூர்வமா கத்துக் கொடுத்தார். ஒரு சின்ன டிராப் தான், ஒரு சின்ன டிராப் சொல்லிட்டு, ஒரு சின்ன ஒரு துளி தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன், இதை அப்படியே நீ வந்து விஸ்தாரம் பண்ணிடுன்னு அவங்கள ஆசீர்வதிச்சார். அவங்க மூலமா மகாபிரபு எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுத்து பக்தி தோண்டை விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் செய்தார் ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி. தென் சர்வபௌம பட்டாச்சாரியா, அவருக்கும் மகாபிரபுக்கும் நடந்த உரையாடல மாயாவாத தத்துவங்களை பொடி பொடியாக்கினர், தவிடு பொடியாக்கினர். அதே போல பிரகாசானந்த சரஸ்வதியும் காசியில வாரணாசியில, இங்க எப்படி தென்னிந்தியா யாத்திரையில மகாபிரபு எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தாரோ, அதே போல வாரணாசியில எல்லா மாயாவாதிகள் வைஷ்ணவர்களே கிடையாது, அங்க ரெண்டே பேர் தான் மகாபிரபு அனுப்பிச்சிருந்தாரு, ரெண்டே வைஷ்ணவர், ஒருத்தர் வந்து சந்திரசேகர் ஆச்சாரியர், இன்னொன்னு வந்து தப்பான் மிஸ்ரா. ஏன்னா மகாபிரபு அங்க விஜயம் செய்யும் போது அவங்க வீட்டுல தான் தங்கி இருந்தாரு, இந்த ரெண்டே வைஷ்ணவர் தான் அங்க இருந்தாங்க, மீதி எல்லாரும் மாயாவாதி. அப்ப மகாபிரபு எப்படி தென்னிந்தியா யாத்திரையில தன்னுடைய காரணமற்ற கருணையை விநியோகம் பண்ணாரோ, அது போல காசி நகரங்கள்ல வாரணாசியில மகாபிரபு துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடினார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு பக்கம் காசியில கங்கை கரை புரண்டு ஓடுது, இனி ஒரு பக்கம் மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை கரைபுரண்டு ஓட விட்டார். மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, அந்த மாயாவாதிகள் எல்லாம் வைஷ்ணவராக்கினார் மகாபிரபு. ரொம்ப அழகான சம்பாஷணை. பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் மாயாவாத சன்னியாசியுடைய தலைவரான பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் மகாபிரபு, மகாபிரபு பணிவுனாலே இவங்களை எல்லாம் ஜெயிச்சார். சர்வபூம பட்டாச்சாரியரும் பிரகாசானந்த சரஸ்வதியும் பெரிய மாயாவாதிங்க, மகாபிரபு ரொம்ப அழகா பணிவா அவங்களை தர்க்கம் ஒன்றும் பெருசா இல்லை, அப்படி பணிவுனாலேயே அவங்களை கவர்ந்து அழகா அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை வெளிப்பட்டு அச்சிந்திய பேதாபேத தத்துவம் ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்றார் மகாபிரபு. அதே போல இந்த சம்பாஷணை, ராமானந்தராயருக்கும் ஸ்ரீ சைத்தன்யமாவும் நடந்த உரையாடல்
ரொம்ப அழகா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சைத்தன்ய சரிதாமிரத்துல வர்ணிச்சிருக்காரு. அப்பப்போ அதை ரொம்ப அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். அப்படி பக்தி தோண்டு அப்படி விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க நம்முடைய வைஷ்ணவ ஆச்சாரியருக்கு. சில பிரபுபாதர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த் சரசி தாக்கூர், இவங்களுடைய போதனைகள் தான் பிரபுபாதர் அழகான புஸ்தகங்களை கொடுத்திருக்காரு. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ராமானந்த ராயர் இவங்களுக்குலாம் அந்த மகாபிரபுக்கு நடந்த சம்பாஷணைகள், அந்த உரையாடல்களை ரொம்ப அழகா சில பிரபுபாதர் எல்லா சாதாரண ஒரு பிராமண ஜனம் கூட படிச்சா புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகு, ரொம்ப அற்புதமான உரையாடல் ராமானந்தராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபு. மகாபிரபு கேட்கிறாரு, வாழ்க்கையிலேயே இந்த மனித வாழ்க்கையிலேயே பக்குவமானது மிக உயர்ந்த லட்சியம், மனித வாழ்க்கை லட்சியம் என்னது, அங்க என்ன எதை அடையணும், எதை அடையிறது மிக உயர்ந்ததுன்னு கேட்டார். ராமானந்தராயர் சொன்னாரு, வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமான் விஷ்ணு ஆராததே வர்ணன் அன்னதோஷ காரணம். ஒருத்தர் வர்ணாசிரம தர்மத்தை சரிவர பின்பற்றி அந்த தர்ம வர்ணாசிரம தர்ம கொள்கையை யார் ஒருத்தருக்கு நல்லா கடைபிடிக்கிறாங்களோ அதுல அதன் மூலமா விஷ்ணுவை திருப்திப்படுத்தி அவங்க திரும்பவும் பகவானுடைய உலகை அடைஞ்சிடலாம். மகாபிரபு சொல்றாரு, இது வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறது சரிதான், ஆனா இது கொஞ்சம் பௌதீகமான வெளிப்படையா இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கணுமே, அதை சொல்லுங்க. இதை விட உயர்ந்தது என்னது, இந்த வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றது காட்டிலும் உயர்ந்தது இருக்குள்ளே, அதை சொல்லுங்க அப்படின்னு. மகாபிரபு கேட்கவும் ரொம்ப அழகா ராமானந்தராயர் சொல்றாரு, யத் கரோசி யஜஸ்நாசி யச்சுகோசி ததாசி யத் தபசேசி கவுந்தேய தத் புருஷ மதரம். கர்மாப்பணம் அனைத்தையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் செய்வது, வெறுமனே வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றுவதை காட்டிலும் அதை விட உயர்ந்தது, நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ, என்னெல்லாம் முன்கின்றோமோ, என்னெல்லாம் படைக்கின்றோமோ அது கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் செய்யணும், கர்ம அர்ப்பணம் பண்ணணும், அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணணும். மகாபிரபு அதுல கூட அவர் திருப்தி அடையல, இல்ல இதுக்கும் மேல, இது கர்மத்தியாகம் பண்றது ஓகே சரிதான், கர்மத்தியாகம் பண்றாங்க, ஆனா இது கூட எனக்கு அவ்வளவு திருப்தியா தரல, இதுக்கு மேல சொல்லுங்களேன், இதுக்கு மேல உள்ளதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர் சொல்றாரு, சர்வதன்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. கிருஷ்ணா சொல்றார் கீதையில, அர்ஜுனா எல்லா தர்மத்தையும் தொடர்ந்து என்னை மட்டுமே சரணடைவாயாக, நான் உன்னை எல்லா பாவிலிருந்து விடுவிக்கின்றேன், பயப்படாதே. அப்ப வெறுமனை கர்மத்தியாக பண்ண பார்த்தாது, எல்லா தர்மத்தையும் தொடர்ந்து பகவானை சரணடையணும். மகாபிரபு சொல்றாரு, சரணடைகிறது என்னமோ சரிதான், ஆனா பெருமனே துறவு, வெறுமனே துறவு இருந்து என்ன பண்றது, எல்லாத்தையும் துறந்து துறக்கிறதுனால என்ன பிரயோஜனம், எல்லா விதமா தர்மத்தையும் துறந்துட்டு அவன் வந்து பிரம்மத்தை கூட சரணடையலாமே, பகவானை சரணடையலாம், இல்ல பிரம்மஸ்வரூபமா அவன் வந்து அத்வைதியோ இல்ல மாயாவாதியோ கூட ஆயிடலாமே அவன், அதை காட்டில் உயர்ந்தது சரணாகதி விட உயர்ந்தது என்ன, இது வந்து வெறுமனே செயலை துறக்கிறது, எல்லாத்தையும் தர்மத்தை துறக்கிறதை காட்டில் உயர்ந்தது என்ன இருக்குன்னு. அப்போ ராமானந்தராய ரொம்ப அழகா சொல்றாரு பாகவதத்தின் ஒரு அழகான ஸ்லோகம், பிரம்மாவுடைய பிரார்த்தனை, தனுமான் மனோபி, நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல இருந்து, நீ என்னவா இருந்தாலும் சரி, நீ அந்த இடத்துல இருந்து பகவானுக்கு சேவை பண்றது மூலமா நீ பக்குவமாயிடலாம், உன்னுடைய இடம் நேரம் காலம் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் நான் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது மூலமாக, அந்த பக்தி தொண்டு ஆற்றி பகவானுடைய கைங்கரியம் அந்த சேவையில் ஈடுபடுறது மூலமா நம்ம பக்குவமாயிடலாம். இது மகாபிரயத்தினர் கரெக்ட், இது நான் ஒத்துக்கிறேன். இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க, இப்பதான் நீங்க விஷயத்துக்கு வந்திருக்கீங்க ரைட். பக்தி தொண்டு செய்வதுதான் மிக உயர்ந்தது, பேரளவான கர்ம தியாகத்தை பண்றதோ இல்ல தர்மத்தை துறக்கிறதோ எல்லாம் காட்டிலும் ஒருத்தரு ஒரு கிரகஸ்தனோ பிரம்மச்சாரியோ இல்ல சன்னியாசியோ பிராமணனோ சூத்திரனோ எந்த நிலையில இருந்தாலும், எத்தனை மகாபிரபு கத்துக் கொடுக்குறாரு, நான் வந்து பிரம்மச்சாரி கிடையாது, நான் பிராமணன் கிடையாது, நான் சூத்திரன் கிடையாது, நான் வைஷ்யன் கிடையாது, நீங்க யாரு, கோபி பிரத பிரத கமலையோ தாச 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 அனுதாச ரூபா சொல்ல ஒரு 1000 தடவை பெருக்கிக்கோங்க, தாச தாச தாசன் 1000 தடவை பிரிக்கணும், சேவகனுடைய 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 அப்படி 1000 தடவை பிரிக்கணும், சேவகனுடைய சேவகனுடைய சேவகம், இது மகாபிரபு ஒத்துன்ற கரெக்ட், இது சேவனம் பண்றது ஓகே, ஆனா அதுக்கும் மேல உயர்ந்தது இருக்கணுமே. அப்ப ரொம்ப அழகா சொல்ற, பகவானே எஜமானாலும் நான் சேவகன், பகவானே எஜமான நான் சேவகன், தாசிய பாவம், தாசிய பாவத்தை பத்தி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ராமானந்தராயர். பகவான் ஒத்துக்கிறார், ரைட்டு தாசின் பகவான் எஜமான நான் சேவகன் ரைட் ஓகே கரெக்ட் தான், ஆனா அதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அதுக்கு மேல இதுக்கு மேல சொல்லுங்க. அப்போ ராமானந்தராய் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு,
பகவானுக்கு பகவானை எஜமான நினைக்கிறது அவருடைய நண்பனா இருக்கு, பகவானை நண்பனா இருக்கு, சக்கிய பாவம் அப்படி சொல்லிட்டு விருந்தாவனத்து கோபர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கிருஷ்ணா மேல அன்பு செய்யறாங்க, இந்த விருந்தாவனத்து கோபர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும் போல இந்த விருந்தாவனத்து கோபர்கள். ஹே கிருஷ்ணா பிரபு, யாரும் மியூட் பண்ணல பிரபு. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. அப்போ ரொம்ப அழகா சொல்றாங்க ராமானந்தராயர், சக்கிய பாவத்துல பகவானுக்கு சேவை பண்றது. அப்ப விருந்தாவனத்து கோபர்கள் அதுல டிஃபரண்ட் கேட்டகரி, விதவிதமான கோபர்கள் இருக்காங்க. நர்மசகா, பிரிய நர்மசகா, அந்த மாதிரி பந்து, இந்த மாதிரி கிருஷ்ணருடைய சேவகர்கள். இப்போ அர்ஜுனா கூட ஒரு வகையில நண்பர் தான், ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். சுதாமா, அர்ஜுனா இவங்களுக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணா பகவான். ஆனா அந்த விருந்தாவன கோபர்களுக்கு தெரியாது கிருஷ்ணா பகவான். அவங்களை பொறுத்து கிருஷ்ணா தங்கள்ல ஒருத்தர். அதனால என்ன பண்ணுவாங்க, சில நேரம் விளையாடுவாங்க, கிருஷ்ணர் தோத்து போய் அவங்களை முதுகுல தூக்கிட்டு போவார். கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஜெகதானந்த பிரபு, நான் சத்தியத்துக்கு பேசுறேன் பிரபு. எஸ் பிரபுஜி. பிரபு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பிரபு, 12 to 1:30 வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்னு இருக்கு பிரபு. ஓகே, நான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்டுமா? சோ சரிங்க பிரபு, சாரி ஃபார் தி இன்டரப்ட் பிரபு. சாரி ப்ரோ, இந்த 5 நிமிஷம் முடிச்சாரு. சரிங்க ப்ரோ, சரிங்க. அப்போ ராமானந்தரை ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு, இந்த கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், இவங்க கிருஷ்ணா கூட நண்பர்களா விளையாடுறாங்க, கிருஷ்ணரை முதுகுல தூக்கிட்டு போறாங்க, கிருஷ்ணா அவங்கள முதுகுல தூக்கிட்டு போறாங்க, கிருஷ்ணர் கூட ஒன்னா சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. அப்ப அந்த சக்கிய பாவமே உயர்ந்ததுன்னு மகாபிரபு. வெரி குட், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு மேல சொல்லுங்க. அப்ப ராமானந்தரை சொல்றாரு, இந்த சக்கிய பாவத்தோட உயர்ந்தது கிருஷ்ணர் மேல வாத்சல்ய பாவம் கொள்ளு. யசோதாமா, நந்த மகராஜும் கிருஷ்ணரை தன் குழந்தையாவே பாவிச்சாங்க. பகவானும் தெரியாதவங்க, கிருஷ்ணா தன் குழந்தை, அப்படி பெற்றோர் பாவத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க. கிருஷ்ணர் எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கு, கிருஷ்ணாவுக்கு ஏதோ ஆயிடுமோ, ஏதோ அசுரம் வந்துடுவாங்களோ, ஏதோ நடந்துடுமோ அப்படின்னு அந்த குழந்தைய கேர் பண்ணிட்டு, அதாவது பகவானுக்கு சேவனம் பண்ற, பெற்றோர் பாவத்துல இருந்து சேவனம் பண்றது. இது நல்லா இருக்கே, அதுக்கு மேல சொல்லுங்க. அப்போ ராமானந்தராயர் ரொம்ப அழகா மாதுரிய பாவத்தை வர்ணிக்கிறார். விருந்தாவனத்து கோபிகள் ரம்யா காஞ்சி துபாசனா வர்ஜ வதுங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. கோபிகளுடைய பிரேமம், அந்த அன்பு, அந்த பக்தியே மிக மிக உயர்ந்தது. அப்படி கோபிகள் கிருஷ்ணர் மேல வச்சிருந்த அன்பு, அந்த காதல் பாவம் மற்ற எல்லா ரசங்களை விட உயர்ந்தது. சாந்த, தாசிய, சக்கிய, வாசல்ய, இது எல்லாம் கடந்து மிக உயர்ந்த ரசம் மாதுரிய ரசம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து தக்காளி ரசம், மிளகு ரசம், கொள்ளு ரசம் தெரியும். இது வந்து வாசல்ய ரசத்தை காட்டிலும் உயர்ந்தது இந்த மாதுரிய ரசம், கிருஷ்ணன் மேல காதல் பாவம் கொள்ளு. அப்படி கோபிகளுக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ராமானந்தராயர். மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்லுங்க, மேல சொல்லுங்க அப்படி சொல். மகாபிரபு உற்சாகத்துல கேட்க கேட்க அப்படியே இந்த கோபிகளுடைய பாவத்தை எல்லாம் வர்ணிச்சு, ஸ்ரீமதி ராதாராணிக்கும் அந்த கோபிகளே மிக உயர்ந்த, ஸ்ரீமதி ராதாராணியோடைய அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணை யாருமே கிடையாது, அவங்கள மிஞ்சிய பக்தர் கிடையாது. அப்படி ராதையோடைய பக்தி, அவங்க கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு, ராதைக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ராமானந்தராயர். மகாபிரபுக்கு ரொம்ப பேரானது அப்படி அனுபவிக்கிறார். மேல சொல்லுங்க, இதுக்கு மேல என்ன சொல்றது, ராதையோடைய பக்திக்கு மேல ஒண்ணும் இல்ல. அப்படி ரொம்ப அழகா ஸ்ரீமதி ராதாராணிக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை வர்ணிச்சார் ராமானந்தர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன், ரொம்ப அழகா சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோசாமி கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த சம்பாஷணையை தொடரும். 10 நாள் வந்து மகாபிரபு ராமானந்தராயரும் ரொம்ப அழகா அந்த கிருஷ்ணருடைய கதா, கிருஷ்ண கதாவை பேசி ஒத்துரு ஒத்து பேரானந்தம் அடைஞ்சாங்க. மகாபிரபு சொன்னாரு, நான் யாத்திரையை தொடங்குறேன், நான் தென்னிந்தியா யாத்திரை முடிச்சு சீக்கிரமாவே ஜெகநாத பூரிக்கு வந்துடுவேன், நீங்களும் வந்து இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க வந்துருங்க, பூரிக்கே வந்துருங்க, நம்ம மேலும் இந்த கதையை, கிருஷ்ணா கதையை தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம், இந்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். இப்படி மகாபிரபு தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தாரு, தென்னிந்தியா யாத்திரை. ஸோ நம்ம நேரம் காரணமாக இதோட நிப்பாட்டிக்கிறோம், அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு, அடுத்து ஏதாவது பேச வாய்ப்பு வரும்போது நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய திருப்பாளை பலராம் கோவிந்த பிரபு அவர்களுக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பாஞ்சா கல்பத்தருபியாச்ச கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நம்ம. இப்போ பக்தர்கள்லாம் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தா கேக்க. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா பிரபு? பிரம்மா ஸ்லோவா ஒன்று சொன்னீங்களா பிரபு? ஆமா பிரபு. பிரபு மை நேம் இஸ் ஜெகநாத ஜெகத்மோனதாஸ். இந்த பிரம்மா ஸ்லோ சொன்னீங்களா பிரம்மா சொன்னதா? ஆமா பிரபு. அது ஸ்ரீமத் பாகவதத்துல எங்க வருது? ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. நான் உங்களுடைய ஸ்லோகா நம்பர் வேணா நீங்க சத்கீதி பிரபு கிட்ட என்னுடைய நம்பர் இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அந்த நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி, தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெகதானந்த பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தனப்பிரம் சொல்லுங்க பிரபு. பிரபு இன்னும் நீங்க இப்ப வந்து நம்ம கோதாவரியோட முடிச்சிட்டோம், ராமானந்தரையரை பாத்தீங்க, இன்னும் சவுத் இந்தியா சென்னை நிறைய இருக்கு, மகாபிரபு வந்தது. ஸோ இன்னொரு வாய்ப்பு வரும்போது மேபி நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி இது பண்ண முடிஞ்சு அந்த டைம்ல வந்து நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் பிரபு. ஸோ அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம் பிரபு. ஷூர் ப்ரோ, ஷூர் ப்ரோ. ஆ சரிங்க ப்ரோஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபு உங்க டைம் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு. தேங்க்யூ. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ. ஹரே ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரணாம் ப்ரோ. நீ சொல்லிருக்கீங்க நான் பேசுறது கேக்குறதா? சத்கீர்த்தி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு கேக்குதா? பேசுறது நீங்க பேசுறது கேக்குது பிரபு. வீடியோ வரல. ஓகே, வீடியோ நான் ஆன் பண்றேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கலசக்கர பிரபு. வாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன இது, கலசக்கர பிரபு பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். கலசக்கர பிரபு பாத்தீங்கன்னா இஸ் ஹோலினஸ் மகாவிஷ்ணு சுவாமி, பிரபுபாதோட டிசேபிள் மகாவிஷ்ணு சுவாமி. அவங்களோட மூத்த சீடர் பிரபு வந்துட்டு. பிரபு வந்து நிறைய கண்ட்ரில நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பிரச்சாரம் எல்லாம் கூட பண்ணிருக்காரு. அந்த சேம் டைம் வந்துட்டு இப்ப கரண்டா வந்து பிரபு வந்து சென்னையில ஐடில நிறுவனத்துல பணி புரிஞ்சுட்டு அங்க நிறைய சட்டங்கள்லாம் வந்து பிரபு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிரபு வந்து பாத்தீங்கன்னா பாகவத்தை வந்து ரொம்ப டீப்பா எடுக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அது போக பிரபு வந்து இந்த ஐஐ